மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆண்டாள் அப்படின்ற அற்புதமான கதாபாத்திரத்தை எல்லோரும் ஒப்புக்கொள்வர். சைவம் வைணவம் இதெல்லாம் வந்து நாம வகுத்தது. அதை தாண்டி அந்த ஆண்டாள் என்ற பக்தியில் நாம் ஆழ்ந்தால் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு, இப்படி நிறைய படிப்பினையை நாம் ஆண்டாள் பிராட்டியிடம் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆண்டாள் என்பவள் பிருந்தாவனமே அந்த ஸ்ரீவில்லி புத்தூர் என நினைத்து வாழ்ந்தவள். அவளுடைய சரித்திரத்திற்கு வரலாம். முன்பு சொன்னது போல அவளுடைய தந்தையாம் விஷ்ணு சித்தர் மிகவும் திருமால் மீது ஈடுபாடு கொண்டவர். ஒரு நாள் அதிகாலை வேளையில் அவர் திருத்துழாய், அதாவது துளசிகளை பறிக்கச் செல்லும் பொழுது ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டு அவர் அந்த குழந்தையை ரொம்ப ஆசையாக தூக்கி கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து பாராட்டி சீராட்டி வளர்த்தார். அந்த அக்ரஹாரம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி அப்படின்ற அற்புத நாமத்தோடு கிடந்த கோலத்தில் திருமார் இருப்பார். ரொம்ப அற்புதம். அதாவது திருமாலுடைய திவ்ய தேசங்களில் அவர் இருந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம்னு அருள் பாலிப்பார். அப்படி இந்த இடத்திலும் மிகவும் அழகாக கிடந்த கோலத்தில் இருப்பார். ஆழ்வார்களுடைய தமிழ் என்பது அவ்வளவு அற்புதம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங் என தொண்டரடி பொடியாழ்வார் அந்த ஸ்ரீரங்கத்து நாதனை அற்புதமாக போற்றி புகழ்ந்து பாடினார். அந்த அழகு அத்தனையும் இந்த வடபத்திர சாயிக்கிட்டையும் இருக்கும். ஆண்டாள் பிராட்டி சிறு வயது முதலே தன்னுடைய தந்தையோடு அவர் பூ தொடுக்கும் வேளையில் அவரோடு அமர்ந்து கொண்டு கிருஷ்ண சரித்திரத்தை கேட்பாளாம். குழந்தைங்கள்லாம் கேட்குற அழகே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா நம்ம சொல்ல சொல்ல அந்த கதை கேட்கும் குழந்தைகளுக்கு கற்பனா சக்தி, அதாவது ஆங்கிலத்தில் இமேஜினேஷன் பவர், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய பாட்டி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரான்னு ஆரம்பிக்கும் பொழுது என் மனசில் ஒரு ராஜா வருவார், உங்கள் மனசில் வேற ஒரு முகத்தோட ஒரு ராஜா வருவார். இந்த காலத்தில் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இணைய வழியில் எல்லா கதைகளையும் அனிமேஷன்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மை கதைகளில் காண்பிக்கிறோம். ஆனால் பொம்மை கதைகளில் என்னென்னா அவன் காண்பிக்கும் ராஜா தான் என்னுடைய குழந்தைக்கு மனதில் பதிவார்கள். ஆனால் நான் கதை சொல்லும் பொழுது அவனுடைய கற்பனையில் ஒரு ராஜா, ஒரு கம்பீரம், ஒரு அழகோடு வருவார்கள். அதனால் குழந்தை கதை கேட்கும் போது பார்த்திங்கன்னா தன்னையும் மறந்து அப்படியே வாயெல்லாம் திறந்து ரொம்ப அழகாக அந்த மழலை முகத்தோடு ஆணு கேட்குற அழகே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்படி விஷ்ணு சித்தர் என்ற பெரிய ஆழ்வார் கிருஷ்ண லீலைகளை சொல்ல 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 இன்றைக்கே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணான்னு சொல்லும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த கிருஷ்ண சரித்திரத்தை நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்கும் பொழுதோ, அல்லது புத்தகங்களின் படக்கதைகள் மூலமாக தெரிந்து கொள்ளும் பொழுதோ, அல்லது தொலைக்காட்சியின் வழியாக தெரிந்து கொள்ளும் பொழுதும் அந்த கிருஷ்ணர்ன்ற கதாபாத்திரம் விழுந்து நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அலாதி பிரியம். எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஒரு சேட்டையாகட்டும் சைவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டுடுவாங்க. அந்த குழந்தையை கண்ணா அப்படின்னு கூப்பிடுவார்கள். ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், அப்போ குழந்தை வசீகரம்னு நினச்சாலே அதற்கு கிருஷ்ணர் தானே. அப்படிப்பட்ட கிருஷ்ணனின் லீலைகளை எல்லாம் விஷ்ணு சித்தர் சொல்ல சொல்ல அப்படியே ஆண்டாள் அவங்க அப்பாவோடு இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பாளாம். அந்த காலத்திலலாம் அடிக்கடி ஒரு பழக்கம் உண்டு, என்ன நீ அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற மாமா மாமி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையும் கேட்பார்கள். எப்படி சாரதை ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் அந்த குட்டி குழந்தையாக இருந்த அந்த சாரதையினுடைய அந்த குழந்தை பருவத்தில் ஒருத்தர் போய் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டார்களோ, அதே மாதிரி யாராவது அந்த ஊரில் வாழும் பெரியவர்கள் இந்த கோதை பிராட்டியை பார்த்து நீ யாரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லுவாளாம், நான் ஸ்ரீரங்கத்து பெருமாளை தான் திருமணம் செய்து கொள்வேன். என்ன ஒரு நம்பிக்கை! அந்த குழந்தை அந்த துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதை ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, பக்தியை சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. பார்த்து பார்த்து வந்த பக்தியில் என்ன ஒரு தீவிரம், என்ன ஒரு நம்பிக்கை! யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் என்றால் இந்த மானுடர்கள் எவரையும் அல்ல, கிருஷ்ணன் ஒருவனை என்று யாருமே இல்லை. அதாவது கிருஷ்ணன் மீது ஆழ்வார்களுக்கு ரொம்பவே அலாதி பிரியம்.
ராமரை பற்றி ஒரு ஆழ்வார் தான் பாடியிருக்கார். நிறைய பேர் கிருஷ்ணரை பற்றி பாடியிருக்கிறார்கள். அதற்கு வந்து நிறைய மகானுபாவர்கள் சொன்ன ஒரு பொழிப்புரை என்னவென்றால், அதாவது யாரையாவது தேடி நம்ம ஏதாவது ஒரு இல்லத்திற்கு சென்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அப்போ சொல்லுவாங்களாம், ஐயோ அவர் வேற ஊருக்கு போய் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அப்படிங்களா, எங்களுக்கு ஊருக்கு போனதே தெரியாதுன்னு வந்துருவோமா. அதே வீட்டுக்கு போகிறோம், அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், 2 மாதம் ஆயிடுச்சு அவங்க ஊரை விட்டு, அவங்க பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு, இன்னும் 4 மாதம் ஆகும், அப்படியா, அது தெரியாமையே வந்துட்டேனேன்னு போயிடுவோம். அதே வீட்டுக்கு நம்ம போகும்பொழுது அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, 6 மாதம் அமெரிக்காவுக்கு போனாங்க, இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஃப்ளைட்டுக்கு கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம மனசு எப்படி பதைக்கும். 6 மாதம் முன்னாடியே போயிட்டாங்க, எனி டைம் வந்துடுவாங்கன்னு சொல்லும் பொழுது அவ்வளோவா இருக்காது, 2 மாதம் முன்னாடி போனாங்க சொல்லும் பொழுதும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அவங்கள பார்த்துருக்கலாமே, இப்போ தான் கிளம்பி போனாங்க, அந்த காரு தெரு முனையை கூட தாண்டி இருக்காது, நீங்கள் இப்படி வந்துட்டிங்களா, அவங்க கார் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், அச்சோ ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்து அவங்கள பார்த்துருப்போமே, அப்படி எப்படி நம்முடைய மனம் பதைக்குமோ அது மாதிரி திரேதாயுகத்தில் வந்த ராமராகட்டும், அதற்கு முந்தைய யுகத்தில் வந்த வாமனராகட்டும் நரசிம்மராகட்டும், அவர்கள் மீது பக்தி இருந்தாலும் அன்பு இருந்தாலும், நம்ம வாழும் கலியுகத்திற்கு சற்று முந்தைய ஒரு யுகமான நம்முடைய துவாபர யுகத்தில் நாம் பிறந்திருந்தோம் என்றால் இந்த கிருஷ்ணரை பார்த்திருப்போம், இந்த யுகத்தில் விட்டுட்டோமே, யுகத்தில் விட்டுட்டோமே அப்படின்ற அந்த ஏக்கமானது ஆழ்வார்களிடத்தில் பெரிதும் உண்டு. அதனால்தான் அந்த தாயன்போடு இருந்தவர் சொல்ல அவர் அப்பாவா இல்லை அம்மாவான்றது தெரியல, அதாவது ஆண்டாளுக்கு அப்பாவா அல்லது திருமாலுக்கு அம்மாவா என்ற அளவே வித்தியாசம் சொல்ல முடியாதபடி ஆண்டாளுக்கு அவர் மீது பிரியம் வந்தது. அவள் பருவ வயதை அடைந்தாள். அடைந்த உடனே பாருங்கள், அந்த பெண்ணானவள் நோன்பிருக்கின்றாள். அந்த காலத்தில் கார்த்தியாயினி விரதம்னு ருக்மிணி கூட இருந்திருக்கின்றாள். நல்ல கணவன் வர வேண்டும் என்றால் நோன்பு இருப்பது என்பது அந்த காலத்து பெண்களின் வழக்கம். அதுபடி இந்த தனுர் மாசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாள் ஆனவள் காலையில் எழுந்து நீராடி விட்டு இறைவனை வணங்குவதற்காக பாடிய பாசுரங்களாகட்டும், அந்த இறைவனை நோக்கி அவள் நோன்பு இருந்ததாகட்டும், இன்று வரை பலரும் அவளை பின்பற்றுகிறார்கள். காலையில் எழுந்து விடுவாளாம், எழுந்தவுடனே என்ன செய்வாள் என்ற சுவாரஸ்யத்தோடு அவள் திருவரங்கனை கரம் பிடித்த அந்த அற்புத வைபவத்தை தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.